இல்லை வந்தாருன்னு சொன்னாங்கல்ல, கான்பூரில் 2016 150 பேர் கொல்லப்பட்டாங்க ஆக்சிடெண்ட்டில். மோடி போனாரா என்ன? இதை விட அது பக்கம் கார்லேயே போயிடலாம். போயிட்டாரா? ஹிஸ்ட்ரியில் 3வது பெரிய விபத்து. ஆ, அதுதான் நான் கேட்குறேன். அது அதனால தான் ஒருத்தர் செத்தாலும் ரெண்டு பேர் செத்தாலும்லாம் சொல்கிறீங்கல்ல. அப்போது இப்போ 150 பேருங்கிறது ஒரு பெரிய எண்ணிக்கையா இல்லையா? ரொம்ப காலத்துக்கு முன்னால் இல்லை, 2016 தானே போனாரா? அப்புறம் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும், கரெக்ட். யார் குற்றம் தவறிழைத்திருந்தாலும் தண்டிக்கப்படணும். இதுக்கு முன்னால் இருந்த எல்லாரும் முட்டாள்களா? 65,000 கிலோமீட்டர் ட்ராக்கு, 21,000 ரயில்கள் ஓடிக்கிட்டுருக்கு. ஒரு நாளைக்கு 1,30,00,000 பேர் ட்ரெயினில் பயணம் பண்ணுறாங்க. 2 கோடி. ஆமாம், ஒரு வருஷத்தில் 140 கோடி பொருள் சரக்கு போக்குவரத்து நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, இவ்வளவு பெரிய இதையெல்லாம் யோசிச்சு தான் தனியாக ஒரு பட்ஜெட்டு போட்டாங்க. அப்படி போட்டிருந்தா நீங்கள் சிஏஜி ரிப்போர்ட்டு டிஸ்கஸ் ஆகிருக்கும். நீங்கள் அப்படி போட்டிருந்தா கவச் ஏன் பண்ணலைன்னு வந்திருக்கோம். நரேந்திர மோடி சொன்னார் இல்லையா, கான்பூர் விபத்து நடந்த உடனே எங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் இந்த சதி செயலை செய்த நபர் எங்கே இருக்காரு, நேபாளில் இருக்காரு, அவரை இங்கே கொண்டு வரணும்னா நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொன்னார்ல, அதுக்கு பின்னால் அதை ஊற்றி மூடினாங்கல்ல. அப்போ கேள்வி கேட்டிருப்பாங்க, நீங்கள் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் ஏற்கனவே இருக்க பட்ஜெட்டில் நீங்கள் வந்து விவசாயத்துக்கு தனி பட்ஜெட்டு என்று கொண்டு வரும்போது இவ்வளவு பெரிய தொகை, ஒரு இவ்வளவு பெரிய ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுல, ஒரு 14,00,000 பேர் வேலை பார்க்குற ஒரு இடத்துல இவ்வளவு சரக்கு போக்குவரத்து, பயணிகள் போக்குவரத்து, இத்தனை ரயில் இருக்கிறத கொண்டு போய் மொத்த பட்ஜெட்டோட தனி பட்ஜெட்டாக ஏன் வச்சுக்கல அப்படிங்கிறீங்க? அப்படி சேர்க்கா அதை அதை இதை மெர்ஜ் பண்ணார்ல, அது முதல் குற்றம். அதற்காக மோடி தண்டிக்கப்பட வேண்டும். நம்பர் 2, இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி இன்னைக்கு சம்பர் கிராந்தி வேகமாக போகுது. எதிர்த்தாப்பில் ஒரு குட்ஸ் ட்ரெயின் வருது, நிப்பாட்டிடுறாங்க. ஏது சம்பர் கிராந்தி எக்ஸ்பிரஸ் நிப்பாட்டிட்டு லோக்கோ பைலட்டோட சமயோசிதத்தால் நிப்பாட்டப்பட்டதும் சொல்லிட்டு அது சம்பந்தமாக ஒருத்தர் ரிப்போர்ட் கொடுக்குறார். தென்மேற்கு ரயில்வேயின் முதன்மை தலைமை இயக்குனர் ஆப்ரேஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறார். அவர் என்ன சொல்கிறாரு, சிக்னல் இந்த ப்ராப்ளம் ஒரு பெரிய ப்ராப்ளம், உடனடியாக அதில் மேலே என்ன போட்டிருக்காரு, மோஸ்ட் அர்ஜென்ட்னு போட்டிருக்காரு. சரி, இதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காத இங்கே மட்டும் 392 லோக்கோ பைலட் வேக்கண்டாக இருக்கு. 12 மணி நேரம் வேலை பார்த்தவங்களோட லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. மார்ச்ல 39% 35.99% பேர் 12 மணி நேரத்துக்கு மேல வேலை பார்த்தவங்க. ஏப்ரல்ல 34.5, அதாவது 3/3 மேல 33.26, இவ்வளவும் கொடுக்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், 12 மணி நேரம் தூங்காம வேலை பார்த்ததுல இவ்வளவு ஆக்சிடென்ட்னு அதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் பர்சனாலிட்டி எல்லாரும் சொல்றாங்க. ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஒரு பெரிய பொறுப்பு. நீங்கள் இங்கே யார்ட்டையாவது விசாரித்து பாருங்கள், 12 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்யாத ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. நீங்கள் வந்து இந்தியாவில் வேலையின்மை உச்சத்தில் இருக்குது, நீங்கள் வந்து சேஃப்டி உட்பட இதில் பிரச்சனையாக இருக்குதுன்னு அந்த துறையில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. அதையெல்லாம் மூட்டை கட்டி உட்கார்ந்து வச்சுருந்த மோடியும் வைஷ்ணுவும் தண்டிக்கப்பட வேண்டாம்னா வேறு யாரை தண்டிப்பீங்கன்னு கேட்குறேன் நான். நிதிஷ்குமார் சொன்னது மாதிரி நான் சொல்லலைங்கிறதெல்லாம் பிரச்சனை. ஒரே ஒரு அவர் ரயில்வே அமைச்சராக இருந்ததுனால அவருக்கு ஒருவேளை அதை பற்றின புரிதல் அதிகமாக இருக்கு. எந்த பீரியடில் ரயில்வே அமைச்சராக இருந்தார்? லாலு பிரசாத் யாதவ் சொல்லியிருக்கார்ல, அவருக்கு அதில் புரிதல் இருந்ததில்ல. லாலு பிரசாத் யாதவ் தானே ஐஐஎம்ல கூப்பிட்டு எப்படி ரயில்வேயை பெட்டராக நடத்துவதுன்னு பேச வச்சாங்க. இவங்கள பேச வச்சாங்களா? இவங்க எல்லாம் யாருக்கிட்ட கீழே இருந்தாங்க? பிஜேபி கவர்மெண்ட்ல தான் இருந்தாங்க, வேற தனியாக இருந்தாங்களா? நான் கேட்க விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான், இதன் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்காத. ஏன் நான் நிதிஷ் குறிப்பிட்டேன்னா, பொலிட்டிக்கலி அவர் தான் இன்னைக்கு வந்து எதிரணியை கட்டமைக்கக்கூடிய முதன்மை பணியில் இருக்காரு. அப்படின்னா அவர் பொலிட்டிக்கலா என்ன ஸ்டேட்மெண்ட் வேணா சொல்லலாம், அவர் அப்படி சொல்லல. அவர் சொல்லங்கிறதெல்லாம் பிரச்சனை. இப்போ இவர் கூட சொன்னாரு, யாரு கார்கே கூட
ரெண்டு நாளைக்கு யாரும் பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னார். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இவர் அந்த ரெண்டு நாளில் தான் போய் உட்காந்து அவர் பாருங்கள் தலை கலைஞ்சிருக்கு கையை வச்சுக்கிட்டு இப்படி நின்னார். என்ன கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இப்படி இப்படிலாம் நிற்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். 40 பேர் செத்தோன்னே அடுத்த நாள் கொஞ்சமும் கூச்சநாச்சமும் இல்லாமல் 40 பேர் ஃபோட்டோவை போட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டவர். ஆனால் அப்படி கேட்டவர் சத்யபால் மாலிக் பேசின பிறகு வாயை திறக்கலையே. இந்த நாட்டினுடைய பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியில் முக்கிய தலைவராக இருந்த ஒருத்தர் அமைச்சராக வேற இருந்தவர் அவர் போய் இன்னொரு நாட்டு தீவிரவாத அமைப்பிடம் இவரை எங்கள் நாட்டு பிரதமரை கொன்றுன்னு அட்வான்ஸ் கொடுத்தா நீங்கள் கடந்து போயிடுவீங்களோ. 40 பேர் செத்துட்டாங்கிறது ஊரெல்லாம் அழுகும், குடும்பம் அழுகும், எதிர்கட்சிகள் அமைதி காக்கும். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு குறைஞ்சபட்ச நேர்மை இருந்தால் நீங்கள் வந்து என்னுடைய ஆட்சியில் 40 பேர் கொல்லப்பட்டாங்கிறத ஒரு வருத்தமாக பார்க்காம இந்த 40 பேரை கொன்னுட்டாங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு போய் நிற்கிறீங்க பார்த்தீங்களா? அதில் தான் சொல்கிறேன்.